கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, எங்களுடைய இனிய வணக்கங்கள். என்னுடன் சேர்ந்து உங்களை வாழ்த்த வணங்க வந்திருப்பவர்கள் நம்முடைய பேரம்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கலைமாமணி டாக்டர் சுந்தர் ஐயா அவர்கள் வணக்கம். உங்களுடைய அன்பு மனங்களிலே முதன்மை இடம் வகிக்கின்ற பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியில் நாம் ஆழ்வார்களுடைய பாசுரத்தை அள்ளி பருகிய பின்பு இப்பொழுது எந்த கரையில் நிற்கிறோம் தெரியுமா? காவியம் என்கின்ற தளத்திலே நிற்கிறோம். காவல் இருக்கின்ற கன்னி தமிழ் தந்த சீவக சிந்தாமணி ஆ அப்படி ஒரு குரல் வெண்பா உங்கள் அனுகிரகத்தினால. காவல் இருக்கின்ற கன்னி தமிழ் தந்த சீவக சிந்தாமணி அங்கே நிற்கிறோம் இல்லையா? ஆமாம். அது எப்படி இருக்குன்னா ஐயா, தமிழ் அன்னை நிற்கிற மாதிரி இருக்கு. சிலம்பை கண்டு சிலிர்த்து எழுந்தால் சிரிக்கும் மேகலை ஒலி கேட்டு மணிமேகலை வந்துருச்சு. சிலம்பு சிலப்பதிகம். சிலம்பை கண்டு சிலிர்த்தெழுந்தால் சிரிக்கும் மேகலை ஒலி கேட்டு கலங்கிய நெஞ்சை தெளிவிக்க கலகலக்குமே வலை இரண்டு. வளையாபதி வளமாய் இடமாய் அசைந்தாடும் வளரும் செவிகளில் குண்டலங்கள். கேசியாச்சு. சிலையாய் நிற்கும் அவள் நுதலில் சிந்தாமணிதான் ஒளிர்கிறதே. சிலையாய் நிற்கும் அவள் நுதலில் சிந்தாமணிதான் ஒளிர்கிறதே என்று தமிழ் அன்னையை சீவக சிந்தாமணியை தொட்டு வணங்குகிறோம் நாம. ஐயா, இதை எழுதியவர் யார்? இந்த பாட்டு இந்த சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர். தேவர் தேவர்னு பேர் எப்படி வந்துடுது அவர்? தேவர்னா அது ஒரு காஸ்ட் அல்ல. ஜெயின சங்கங்கள் தமிழ்நாட்டில் ஏராளமாக இருந்தன. அவங்க கணங்கள்னு பேர். அது வீரகணம், சேனகணம், தேவகணம், நந்திகணம், இப்படி பல வகையாக சொல்லப்படும். தர்மவீரன், கர்மவீரன் அப்படி ஆச்சாரியர்கள் இருந்தார்கள். கர்மவீராச்சாரியார், தர்மவீராச்சாரியார், தர்மசேனர், தர்மசேனர் திருநாவுக்கரசருக்கு தர்மசேனர்னு அவர் மடத்தின பேர். அது சேனகணம். தங்களின் மேலாம் தர்மசேனர் எனும் பெயர் கொடுத்தார் அப்படின்னார். அப்புறம் நந்திகணம்னு ஒன்று, கர்மநந்தி, தர்மநந்தி அப்படியெல்லாம் பேர். ராமநந்தி அப்படியெல்லாம் பேர். அந்த ராமநந்தின்னு ஒருத்தர் வந்து பூஜை பண்ணல, தவம் பண்ணின இடம் ராமநந்தி. அவர் பேராலே அந்த மடம் ராமநந்தி மடம். அது பின்னாலே சிவகோயிலாக மாறி போச்சு. ஓஹோ. இப்போ அது ராமநந்தீச்சரம். எங்கே இருக்குன்னு கேட்பீங்க? கேட்டுருங்க, தெரியும் எனக்கு. அதுக்கத்தான் நானே சொல்லிட்டேன். அது திருக்கண்ணபுரம்னு ஒரு இடம். திருக்கண்ணபுரம். திருக்கண்ணபுரம் வெண்பொங்கல் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஆமாம், அது மட்டும்தான் தெரியும் எனக்கு. இந்த செய்தி தெரியாது. முனையதுரையன் பொங்கல்னு ரொம்ப அற்புதம். அந்த திருக்கண்ணபுரத்தில் சௌரிராஜ பெருமாள் கோயிலுக்கு கொஞ்சம் ஈசான பாகத்தில் ராமநந்தீச்சரம் இன்றைக்கே இருக்கிறது. அதனால் இந்த மாதிரி பல கணங்கள். திருத்தக்க தேவர் இந்த தேவகணம் என்கிற சங்கத்தை சேர்ந்தவர். சரி, அவரும் சேனாதிபதியா இல்லை? அவர் சோழ அரசர் குடும்பத்தில் பிறந்தவர். ஓ,
அவரை பற்றி ஒரு கதை வழங்குகிறது. சொல்லுங்க. அவர் சின்ன வயசில் பட்டம் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாராம். இவருக்கு பட்டம் கிடைக்காதுன்னு இவர் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருந்தார் போல இருக்கிறது. தனக்கு தான் பட்டம்னு கிடைக்கலன்னு அதை வெறுப்புற்று வெறுப்பு வந்துடுது அவருக்கு. என்னடா பெரிய பட்டம், உடனே துறவு பூண்டார். அந்த காரணத்தில் துறவு பூண்பது என்பது சைவர்களுக்கெல்லாம் அவ்வளவு கிடையாதுங்க. இந்த காவி உடுத்தல் இதெல்லாம் சைவ வைஷ்ணவத்தில் அவ்வளவு இல்லை, அது அவ்வளவு என்கரேஜ் பண்ணலை அது. ஆனால் இங்கே உண்டு, இங்கே வெள்ளாடை துறவும் உண்டு, திகம்பரராக இருக்கிற துறவும் உண்டு ஜெயின சமயத்தில். சரி, அவர்களுக்கெல்லாம் ஸ்வேதாம்பரர்னு பேர், இவங்களுக்கெல்லாம் திகம்பரர்னு பேர். ரெண்டு தனி செக்டாக இருக்குது. சரி, ஸ்தானக்வாசின்னு ஒன்று உண்டு, அதுவும் இந்த ஸ்வேதாம்பரரில் ஒரு வகை என்று சொல்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டில் நிறைய இருந்திருக்கிறார்கள், கிராமம் கிராமமாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சில கிராமங்களில் மட்டும் இருக்கிறார்கள். வளர்க்காடு மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், பழைய தஞ்சாவூர் மாவட்டம், அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறார்கள். பட்டம் கிடைக்கலன்னு ஒரு துறவு பூண்டார். அவர் எழுதினது தான் இந்த சிந்தாமணி. எழுதினதுன்னு சொல்லக்கூடாது, இயற்றியது. அவர் ஏன் இயற்றினார்? அதுதான் சுவாரஸ்யம். இந்த சிந்தாமணியை பற்றி கொஞ்சம் நல்லா படித்தால் கொஞ்சம் புரியும். இது ஒரு சிற்றின்ப நூல் போல இருக்கும், ரொம்ப அற்புதமான நூல். கற்பார் உள்ளத்தை திருடுகின்ற சிந்தாமணி, அதனால இது திருட்டு சிந்தாமணின்னு கூட ஒரு பேர். அப்போ அப்படியே ஆழ்ந்து போடுவான். அவ்வளவு அருமையான நூல், அதை இயற்றினார். அந்த இயற்றுவதற்கு முன்னாலே அவங்க ஆசிரியர் நம்ம ஜீவக நம்பியை பற்றி பாடுன்னு சொன்னார். ஜீவக நம்பிங்கிறது யாரு? அந்த சிந்தாமணி கதையினுடைய நாயகன். எப்படி ராமாயணத்துக்கு தலைவன் ராமனோ, அதுபோல சிந்தாமணிக்கு தலைவன் ஜீவகன். அப்போ ஜீவகன் தான் சீவக சிந்தாமணி. சீவகன். சரி சரி, அது சீவகன் எழுதுகிறோம். ஆனால் ஜீவகன் படிக்கிறப்போ தான் படிக்கணும். ராசாசின்னு எழுதுவார்கள். ஆனால் ராஜாஜி அப்பயே சொன்னார், என் பேர் ராசாசி இல்லை, தயவு செய்து ராஜாஜின்னு எழுதுவோம். அப்போ ஜீவகன் தான் இந்த காவியத்தினுடைய தலைவன், காவிய நாயகன். ஜீவகன் காவிய நாயகன். அவனுடைய கதை, அவன் எட்டு பெண்களை மணக்கிறவன் தான். ஓ, அந்த காலத்தில் அதெல்லாம் பண்ண முடியுமா சார்? என்ன, இந்த காலத்தில் 21வது நூற்றாண்டு இந்த காலத்தில் எட்டு பெண்ணோடவா இருக்கிறார்கள் நமக்கு தெரிந்த பிரமுகர்கள் எல்லாம். இன்னும் நிறைய எட்டு பெண்களோட சரி. கல்யாணம் பண்ணினதை பற்றி, கல்யாணம் பண்ணி கொண்டான், அத்தனை பேரையும் ஒரே நாளில் விட்டுட்டு துறவு பூண்டுகிறான் இந்த ஜீவகன். ஜீவகன் துறவை வலியுறுத்துகிற நூல். தப்பா நினைக்காதீங்க, எட்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படித்தான் முடியும். இல்லை, அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். அப்படியா? மகிழ்ச்சியாக இருந்தார். துறவு பூண்டுகிற நாளிலேயும் மிக மகிழ்ச்சியாக இருந்தார். அவன் எல்லா போக போக்கியங்களையும் அனுபவிச்சான். அதாவது இந்த மாதிரி பக்குவங்கள் சில பேருக்கு தான் வரும். போதும். ஆமாம், போதும். நிறைவு போதும்னு ஒரு நிறைவு வந்தது. அவர் துறவு பூண்டு விட்டார். இப்போ நாம் வந்து அவன் இவன் சொல்கிறோம், அது சொல்லப்படாது நியாயமாக. அதில் உரையாசிரியராகிய நச்சினார்க்கினியர் சொல்கிறாரு, பிள்ளையார்னு எழுதுவார். இவர் நல்ல சோழ அரசர் பரம்பரையில் வந்ததுனால எல்லா கலைகளிலும் வல்லவராக இருந்தார். திருத்தக்கதை அதில் ஒன்றுங்க. நூல் ஏற்றுகிறவன் ரொம்ப வெர்சட்டைல், வெர்சட்டாலிட்டி இருக்கணும் அவருக்கு. வெர்சட்டைல் ஜீனியஸ் அவர். எப்படி கம்பரோ, எப்படி இளங்கோவடிகளோ அப்படி இருந்தார். எல்லா கலைகளை பற்றியும் அவர் சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமான தகவல் நேயர்களே. ரொம்ப வெர்சட்டைல். அப்போ அந்த முதல் பாட்டு அவர் ஏற்றியது தானா? நம்ம ஆமாம், சீவக சிந்தாமணி முதல் பாட்டா? முதல் பாட்டு அவர் இயற்றியது. ஆசிரியர் நடத்துகிற போய் ஒரு ஆசீர்வாதமாக ஒரு பாட்டு கேட்டார். ஆ,
எப்பொழுதும் ஜெய்வம் இல்லையா, ஒரு ப்ரிஃபரன்ஸ் கேட்போம். இவர் என்ன பண்ணார், ஒரு பாட்டு எழுதினார், அது கொண்டு வந்து கொடுத்தார். இவர் தூக்கி முன்னால் வச்சார், ஆசிரியனுடைய ஆசீர்வாதம்னு இவர் பாட்டை காட்டினார். ஏய் இது நல்லா இருக்குடா ஒன்றுது, அதனால் இதை தூக்கி முன்னால் வைக்கிறார். அப்போ முதல்ல நிற்கிற அந்த பாட்டு, அந்த பாட்டு கேட்போம், சீடருடைய பாட்டு தான் வந்து நமக்கு அது அருகனை வாழ்த்துகிறது. இது சித்தர் வணக்கம், இது சித்தர் வணக்கம். அருகர்னா என்னது? அருகன்னா அருகதை, அருகதை அருகதைன்னு சொல்கிறோம்ல, தகுதி, தகுதின்னு அர்த்தம். இதுக்கு அருகதை உடையவன் அப்படின்னு. மோட்ச அடைவதற்கு தகுதி பெற்ற நிலை அருகத் நிலை, அவன் அருகன். அடைந்து விட்டவன் சித்தன். அங்கே கடவுள் கிடையாது, கிரியேட்டர் கிடையாது ஜெயின சமயத்தில், தெரியல. அதனால முதல்ல சித்த பரமேஷ்டி, அருக பரமேஷ்டி, ஆசிரிய பரமேஷ்டி, வாத்தியாய, அதாவது ஆசிரிய பரமேஷ்டி, உபாத்தியாய பரமேஷ்டி, சாது பரமேஷ்டி, ஆக மொத்தம் அஞ்சு பரமேஷ்டிகளுக்கு வணக்கம் சொல்வார்கள். அதில் முதல் வணக்கம் முதல் பாட்டு சித்தர் வணக்கம். மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த, தாவாத இன்பம் தலையாய் அது தன்னின் எய்தி, ஓவாது நின்ற குணத்து ஒன்னிதி செல்வன் என்ப, தேவாதி தேவனவன் சேவடி சேர்வதும் அன்றே சேர்ந்தும் அன்றே. சித்த நிலையை அடைந்து விட்ட உயிர் தான் இங்க வணங்கப்படுகிறது சித்தன் என்று. குணத்து ஒள்நிதி செல்வன். ஆமாம், அதை வந்து சித்தானந்தர் ரொம்ப அழகாக சொல்லுவார். அவதார நிலையில நம்ம சில பேர் வைக்கிறோம் இல்லையா, அவங்களெலாம் அருகத்து, முக்தி பெற்றுவிட்ட கடவுள் நிலையில் இருக்கிறவன் சித்தன் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவார். நமக்கு இந்த குணத்து ஒள்நிதி சொல்லும் பொழுது அது என் குணங்கள் சொல்லி என் குணத்தான் தாளை வணங்கா தலைக்கு சொல்லுவாங்க, ஆனால் அது அப்படி இல்லை. இல்லை அது எப்படி சொல்ல முடியும், அதாவது அதுக்கும் பொருந்தும், அதுக்கும் பொருந்தும், அதுக்கும் பொருந்தும். ஏன்னா திருவள்ளுவர் நாயனார் வந்து எல்லா சமயத்திற்கும் ஒப்ப சொற்களை பயன்படுத்துகிறார். அதனால அது வந்து அருகன், அது ஜெயின சமயத்துக்கும் பொருந்தும், சைவ சமயத்துக்கும் பொருந்தும். ஆமாம், இதை அருமையான பாடல் வந்து சாரமதி ராகத்தில் இருக்கு. சாரமதி ராகம், அது சரியாக பேர் சொல்லுங்க. சாரமதி, சாரமதி, சாரமதி. ஆமாம், ஆங்கிலத்தில் கூட சாரமதி அப்படின்னு சொல்லி தான் குருவுக்கு மதிக்கணும். நான் வந்து சாருமதி. சாரமதி சரி கம பத நிச சாநித மக போகும்போது ஆரோகணத்தில் எல்லா ஸ்வரங்களும் உண்டு. நட்டபைரவி ஜன்யம் அவரோகணத்தில் சாநித மக ச பஞ்சமம் கிடையாது, ரிஷபமும் வர்ஜம். நம்ம படுமலை திறம்னு சொல்லலாம் அது. ஐயா படுமலை திறம்னு சொல்லலாம், படுமலை திறம். ஓ பண் ததர தரே ததர பத நிதம பத நினை ச பத நிசரி கமக சத பத நிச நித மக ச ரிகமக சத நீ ச மோக்ஷமு கலத அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. தமிழ்லையும் மனசாரமதி அணி சிவன் மகனை தினமும் நினை தீங்கணுகாது உனை மனசார மதியணி. இதுலயே மனசார மதியணி அதுல சாரமதி பேரே வர, அது உங்க ஆசிரியர் போட்ட பாட்டு. ஐயா அந்த பண்ணுடைய பெயர் சங்கரையர், பண்ணினுடைய பெயர் என்ன முறை சொல்லுங்க ஐயா? படுமலை திறம். படுமலை திறம் என்னுடைய வாழ்க்கையிலே முதன் முதலாக சீவக சிந்தாமணியிலிருந்து ஒரு பாடலை இப்படி ஒரு அழகாக அழகான பண்ணிலே இசைத்திருக்கிறார்கள் என்கின்ற அற்புதமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இதை நம்முடைய திருநிறை செல்வி கீர்த்தனா பாடியிருப்பதை இப்போது கேட்போம். Thank you.
ஐயா, இந்த குகை நம சிவாயர் குரு நம சிவாயர் உங்களுக்கு தெரியும். ஆமாம், கொஞ்சம் அந்த கதை மாதிரி இருக்கு. ஒரு அந்த குரு நம சிவாயர் தான் சீடர். ஆமாம், ஆதி நடமாடுமலை அந்திருவர் தேடுமலை சோதி மதியானவன் சூழுமலை நீதி தழைக்குமலை ஞான தபோதனரை வாவென்று அழைக்குமலை அண்ணாமலை அப்படின்னாரு. அது மாதிரி இருக்கு. இங்கே வந்து இப்போ சீடருடைய பாடல் வந்து முதன்மையாக வைக்கப்பட்டது. ஒரு குரு வந்து தன்னுடைய சீடன் பாட்டு தன்னதை விட வசதியா இருக்குன்னு சொன்னா தயா குரு, இதல்லவா ஒரு சம்பிரதாயம். அருமையான மரபு. என்ன வாஞ்சை? வாஞ்சைன்னு ஒன்று, அந்த துறவு நிலையினுடைய உச்சம். துறவு நிலையுடைய உச்சம். ஆமாம். இப்போ சீடருடைய பாட்டை கேட்டோம், குருவினுடைய பாட்டை இப்போ பார்ப்போம். கேட்போம் அவருடைய ஆசிரியர் அவருக்கு எழுதி கொடுத்த பாட்டு. செம்பொன் வரைமேல் பசும்பொன் எழுத்திட்டதே போல் அம் பொன் பிதிர்வின் மறு ஆயிரத்து எட்டு அணிந்து. உடம்பெல்லாம் அந்த மறுக்கள் கோடுகள் இருக்கும், ரேகை, அதெல்லாம் ஸ்ரீவத்சம் முதலானதெல்லாம் அந்த மருவில் சேர்ந்தது. ஆமாம் ஐயா. பிதிர்வுன்னு என்ன ஐயா? பிதிர்தல்னா அப்படி அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது. ஓகே, அப்படியே ஒரு பொடியை அப்படியே ஒரு தெளிக்கிற மாதிரி தெளிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. செம்பொன் வரைமேல் பசும்பொன் எழுத்திட்டதே போல் அம்பொன் பிதிர்வின் மறு ஆயிரத்து எட்டு அணிந்து வெம்பும் சுடரில் சுடரும் திருமூர்த்தி விண்ணோர் அம் பொன் முடிமேல் அடித்தாமரை சென்னி வைப்பான் என்கின்ற வணக்கம் இது. இது ஹரிகாம்போஜி ராகத்தில் அழகாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். ஹரிகாம்போஜி ஒரு ஜனக ராகம், மேள ராகம், 28வது மேளம். எல்லா சுரங்களும் உண்டு. சரிகம பதனிச சனிதப மகரிச இது ஒரு ஹரிகாம்போஜிக்கு உரிய ஒரு பிடி. ஒரு பாட்டு இருக்கு இதே மாதிரி, தினமணிவம் நிறைய தமிழ் பாட்டு இருக்கு. முருக திருமால் மருக ஷண்முக முருக
திருமால் மரக ஷண்முகமுருக. ஐயா, நீங்கள் இந்த மார் சொல்லும்போது வந்து ஒரு மயக்கம் ஏற்பட்டது, திரும்ப இந்த சண்முகான்னு பாடும்போது ஒரு தெளிவு ஏற்பட்டது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ராகம் நீங்கள் பாடும்பொழுது. இந்த அழகான பாடலை நம்முடைய அன்பு செல்வி கீர்த்தனா பாட கேட்போமா? ஐயா, முதலில் சீடருடைய பாடலையும் அதை தொடர்ந்து குருவுடைய பாடலையும் கேட்டோம். இது ரெண்டும் வந்து சீவக சிந்தாமணிக்கு மிகவும் சிறப்பான ஒரு வரலாற்றில் சித்தர் வணக்கமும் அருகர் வணக்கமும் கேட்டோம். அற்புதமான விளக்கங்களை நீங்கள் கொடுத்தீர்கள். சிந்தாமணி வந்து திருத்தக்க தேவர் சொல்வார், நம்ம கம்பரிலிருந்து கம்பர் சொல்வார், ஒரு அகப்பை சிந்தாமணியிலிருந்து அள்ளி கொண்டேன் அப்படின்னு. சிந்தாமணியிலிருந்து ஒரு அகப்பையும் இருந்து ஒரு அகப்பை ஐயா அள்ளித்தர நாம் இங்கே பருகி கொண்டிருக்கிறோம். தொடரும், மேலும் இது தொடரும், காத்திருங்கள். வணக்கம். பாடுகள்